Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான சட்னி வந்து பார்க்க போறோம். சோ ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரைத்தா எப்படி செய்யலாம்னு பார்த்தறலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஃபைனா chop பண்ணி இந்த மாதிரி பவுல்ல சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுடுங்க. ரைத்தாக்கு எப்பவுமே இந்த மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபைனா chop பண்ணி இந்த மாதிரி நல்லா பிச்சி விட்டுருங்க. பாருங்க நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி 1/2 lemon juice சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதனாலனா அந்த பச்சை மிளகாய் அப்புறமா அந்த லெமன் அந்த ஃபுல்லா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லா ஆனியன்ல இறங்கணும் அதனால. சோ நல்லா இந்த மாதிரி டாப் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ இது அப்படியே ஃப்ரூட்ஸ் இல்லனா ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்த்து நீங்க சாலட் மாதிரியோ நீங்க சாப்பிடலாம். இப்போ நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து நான் ஹோம்மேட் தான் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து பாக்கெட் தயிர் கூட நீங்க சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக வந்து ஆனியன் ஜாஸ்தியாக சேர்ப்பாங்க, தயிர் கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் தான் எக்ஸ்ட்ராவாக சேர்ப்பேன், ஆனியன் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துப்பேன். அப்படி தான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள் இப்போது ரைத்தா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரியாணிக்காக சைட் டிஷ்ஷாக நீங்கள் எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போது புதினா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ரெண்டு பத தேங்காய் ஃபைனாக chop பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு. லெமன் 1/2 lemon சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொர கொரன்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கொர கொரன்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் டக்குன்ட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த சட்னி வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில், கடுகு, ஜீரா அப்புறமா கறி லீவ்ஸ் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த தயிர் பச்சடியும் புதினா சட்னி சூப்பரான ஒரு காம்பினேஷன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச்.